நான் தீபன் பேசுறேன். இப்போ வந்துட்டு நான் ஆத்மாக்களின் சங்கமம் கொல்லிமலை அந்த குரூப்போட ஆல்மோஸ்ட் 1.5 இயர்ஸாக நான் வந்துட்டு ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன். இந்த மெடிடேஷனுக்கு முன்னாடி குரு ஸ்ரீ ஆனந்த் அகஸ்டா வழியாக நான் ஸ்கூல் படிக்கும் போதிலிருந்தே மார்ஷியல் ஆர்ட்ஸ், கராத்தே இதெல்லாமே எனக்கு குரு சொல்லி தந்துட்டு இருந்தாங்க. இப்போ அதை முடிச்சு நாங்கள் வந்து ஃபேமிலி ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ எங்களோட இந்த இயல்பு வாழ்க்கையில் நிறைய சிக்கல்களை சந்திக்கும் போது அவரோட அணுகும் போது எனக்கு தேவையான இயல்பு வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கணும், பட் விழிப்பாக இருக்கணும், எந்த ஒரு தேவையில்லாத நெகட்டிவிட்டியில் மாட்டிக்கூடாதுங்கிற அளவுக்கு எங்களுக்கு தெளிவான கைட்லைன்ஸும் வழிமுறையும் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அது வகையில் எனக்கு சடோரி சொல்லித்தந்தாரு, டைனமிக் மெடிடேஷன், அப்புறம் விபாச்சனா சொல்லித்தந்தாரு, இப்போ உளுஜி சொல்லித்தந்திருக்காரு. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கற்பகம். நான் ஒரு ஸ்கூல் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன். நான் ஆத்மாக்களின் சங்கமம் அப்படிங்கிற தியான மையத்தில் 6 மந்த்ஸ் முன்னாடி ஆத்ம சூத்ரா தியானங்கள் கற்றுக்கொள்ள சேர்ந்தேன். பொதுவாக நம்ம எல்லாருமே அமைதியான இடத்துல உட்காந்து தனியாக போய் தியானம் செய்வோம். ஆனால் இங்கே கற்றுக் கொடுக்கக்கூடிய தியானங்கள் எல்லாமே வித்தியாசமானது. நடைமுறை வாழ்க்கையில செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் எப்படி தியானமா செய்யணும் அப்படின்னு கத்துக் கொடுக்குறாங்க. அதுல ஒண்ணுதான் இந்த உளுஜி அப்படிங்கிற. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேரு சரவணன். நான் இந்த ஆத்மாக்களின் சங்கமம் இந்த ஃபவுண்டேஷன் கூட நான் ஒரு 7 மந்த்ஸா ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலா நான் அங்க உளுஜி தியானத்தை பத்தி ஒரு ஃபீட்பேக் கொடுக்கலாம்னு வந்திருக்கேன். உளுஜி தியானம் அப்படின்னு சொல்லி கிளாஸ் வச்சாங்க. அந்த கிளாஸில் என்ன பண்ண போகிறாங்க, கண்ணை மூடி உட்காந்து ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு தான் சொல்லி நினச்சேன் நானும். பட் ஆனால் இங்கே இந்த மெடிடேஷன் சென்டரில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உளுஜியோட உளுஜி தியானத்தை பற்றியான ஒரு ஃபீட்பேக் தான் நான் இப்போ உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதில் வந்துட்டு நான் உளுஜி அவர் எனக்கு சொல்லித்தரும்போது இவ்வளோ சொல்லித்தந்தபோது ஆனந்தத்துக்கு சொல்லித்தந்தார். ஒரு ரியல் லைஃப்பில் எப்படி நம்ம ஒரு சக மனிதர்களோட நம்ம மெடிடேஷன் பண்ணுறது, நம்ம உட்காந்து பண்ணுறதோ இல்லை அரை மணி நேரம் டெய்லி நான் ஸ்பெண்ட் பண்ணுங்கிறத எனக்கு அவர் சொல்லித்தரல. ரியல் லைஃப்பில் எல்லா வேலையும் செஞ்சுட்டு ஆஃபீஸ் போ, எல்லாம் பண்ணு, பிஸ்னஸ் பண்ணு, பட் மெடிடேஷன் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லித்தந்தாங்க. அந்த உளுஜியில் எனக்கு வந்துட்டு ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு பொதுமக்களோட ஒரு இறைச்சலில் எவ்வளோ எனக்கு சொல்லித்தந்தது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல். இது வரைக்கும் நான் வந்துட்டு இப்படி மெடிடேஷன் நான் வேற எங்கேயும் எக்ஸ்பெக்ட் பண்ணனதில்லை. பட் இந்த ஒரு வாய்ப்பையும் எனக்கு சொல்லித்தரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எனக்கு குரு ஸ்ரீ ஆனந்த் அகஸ்டாவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆக்சுவலாக ஒளிஜி தியானம் இந்த தியானத்தில் என்னதுன்னா போயிட்டு மார்க்கெட், பஸ் ஸ்டாண்ட் அந்த மாதிரி இடத்துல போயிட்டு தியானம் எப்படி பண்ணலாம், எல்லாம் உங்கள் டெய்லி வாழ்க்கை டெய்லி லைஃப்பில் எப்படி தியானத்தை டெய்லியும் பண்ணலாம், அதாவது 24/7 24 மணி நேரமும் உங்களால் எப்படி தியானத்தில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம ஒவ்வொரு செயல்லையும் நம்ம எப்படி எந்த டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் அதைவே நம்ம தியானமாக மாற்றுறது எப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் உளுஜி தியானம் இல்லாமல் சடோரி அது மாதிரி நிறையா தியான பயிற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுலலாம் எப்படி ஆனந்தமாக இருக்கிறது வாழ்க்கையில், ஆனந்தத்தை எப்படி ஆனந்தம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வச்சாங்க நம்மளையே. மற்ற மெடிடேஷன் சென்டர் மற்ற குருக்கிட்டலாம் போனோன்னா ஆனந்தம் இப்படி இருக்கும் தான் சொல்லுவாங்க தவிர, பட் நம்மளை அனுபவிக்க விட மாட்டாங்க, எப்படி அனுபவிக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ இங்கே ஸ்ரீ ஆனந்த் அகஸ்டா சொல்லி கொடுத்தாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் இப்போது என் லைஃப்பில் ஆனந்தமாக இருக்கேன். எப்படி வந்து எல்லா பிரச்சனைகளாம் எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இப்போ எனக்கு கரெக்டாக ஒரு ஐடியாஸ் வருது. இந்த உளுஜி அப்படிங்கிற தியானம் செய்கிறதுக்கு நம்ம தனியாக போய் உட்கார்ந்துருக்க தேவையில்லை. அதே போல் அமைதியான இடத்த தேடியும் போக தேவையில்லை. நம்ம என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, சினிமா தியேட்டரில் நடக்கும்போது, உட்காரும்போது, மார்க்கெட்டில், எங்கே வேணாலும் எந்த செயல் செஞ்சாலும் நம்ம தியானமாக செய்ய முடியும். இந்த தியானத்தை, அற்புதமான தியானத்தை எங்களுடைய குரு டாக்டர் ஸ்ரீ ஆனந்த் அகஸ்டா அப்படிங்கிறவர் சொல்லி கொடுத்தாரு. இதன் மூலமா நம்ம வந்து 24 மணி நேரமும் எங்க இருந்தாலும் என்ன செஞ்சாலும் நம்ம தியானத்துல எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் நம்மளால நிம்மதியா அமைதியா வாழ முடியும், எத்தனை பிரச்சனை வந்தாலும் வாழ முடியும். அது உண்மைதான்.
ஆனால் நம்ம அந்த பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே நம்ம சந்தோஷத்தை விட்டுறோம். ஆனால் இந்த உளிஜி தியானம் பண்ணிங்கன்னா எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் உங்களை யாருனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும், அந்த பிரச்சனையை தானாக சால்வ் பண்ணவும் முடியும். என்ன மாதிரி நீங்களும் ஆனந்தமாக பிரச்சனையை வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக வாழணும் அப்படின்னா அண்ட் ஆனந்தத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த தியானத்தெல்லாம் வந்து பண்ணுங்கள். ஆத்மாக்களின் சங்கமும் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நன்றி. இயல்பான வாழ்க்கையில் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காங்க, நடந்து போயிட்டுருக்கும்போது ஒவ்வொரு எதிர் செயலையும் வேடிக்கை பார்க்குற வேலை, நம்ம மூக்கு வழியாக கண்ணு வழியாக காது வழியாக வாய் வழியாக விஷயங்கள் உள்ளே போய்கிட்டே இருக்கும். அப்போ அதுக்கான ஒரு ரியாக்ட் நடக்கும், அந்த ரியாக்ட்னு சொல்லக்கூடிய எதிர்ச்சையில் ஃபஸ்ட்டு கவனிச்சிக்கிட்டு இருக்கும்.